அனைவருக்கும் வணக்கம். அனைத்து அரசு உதவி பெறும் தொடக்க நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் தங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த சாங்ஷன்டு போஸ்ட்டை வந்து ஸ்டாஃப் ஃபிக்சேஷன் செய்வதற்காக எமிஸில் வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த சாங்ஷன்டு போஸ்ட்டை எமிஸில் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு உங்கள் கம்ப்யூட்டரில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு எமிஸ் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கனு வரும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட 11 டிஜிட் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா எமிஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் சாங்ஷன்டு போஸ்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அப்டேட் பண்ணியிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபார்ம் ஃபார் என்டரிங் ஆல் த சாங்ஷன்டு போஸ்ட் இன் ஸ்கூல் லெவல்னு கொடுத்துட்டு கீழே டோட்டல் நம்பர் ஆஃப் சாங்ஷன்டு போஸ்ட்னு கேட்டிருப்பாங்க. அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சாங்ஷன்டு போஸ்ட் அப்படிங்கிறதுல உங்கள் ஸ்கூலில் இப்போ சாங்ஷன்டு போஸ்ட் என்னவோ அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் சாங்ஷன் போஸ்ட் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு மேலே வந்திருக்கும். கீழே வந்து புதுசாக ஆடுன்னு ஒரு பட்டன் ஓப்பன் ஆகிருக்கும். அந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் கேட்கும். கேட்டகரி, ரெஃபரன்ஸ் ஜிஓ நம்பர், ரெஃபரன்ஸ் ஜிஓ டேட்டு, நம்பர் ஆஃப் சாங்ஷன்டு போஸ்ட்டு, அப்பாயின்மெண்ட் டைப், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து அதில் கேட்டிருக்கும். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கேட்டகரிங்கிற ட்ராப்டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா டீச்சிங்கு நான் டீச்சிங்னு கேட்கும். நீங்கள் டீச்சிங் செலக்ட் பண்ணிக்கோங்க. டீச்சிங் செலக்ட் பண்ணிங்கன்னா பக்கத்துலேயே டெசிக்னேஷன் வரும். அதில் வந்து உங்களுடைய டெசிக்னேஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ ப்ரைமரி ஸ்கூல் ஹெட் டீச்சர்னால் ஹெட் டீச்சர் ப்ரைமரி ஸ்கூலை செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து ரெஃபரன்ஸ் ஜிஓ நம்பர்னு ஒன்று கேட்கும். இந்த ரெஃபரன்ஸ் ஜிஓ நம்பர் வந்து உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த அளவை பதிவேட்டிலேயே இருக்கும். உங்கள் போஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான அந்த ஜிஓ நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஜிஓ நம்பரை அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ரெஃபரன்ஸ் ஜிஓ டேட் கேட்கும். அதில் வந்து அந்த ஜிஓ டேட் என்னவோ அதை வந்து அங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸ் டேட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்பர் ஆஃப் சாங்ஷன்டு போஸ்ட்னு கேட்கும். அதில் வந்து ஒன்று கொடுத்துட்டு அப்பாயின்மெண்ட் டைப்பில் வந்து பெர்மனெண்ட்டாக டெம்பரவரியான்னு கேட்கும். பெர்மனெண்ட்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். மறுபடியும் நீங்கள் ஆட் பண்ணுன்னு கொடுத்து இன்னொரு போஸ்ட்டை வந்து நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து சேவ் பண்ணிடலாம். கேட்டகரி, அவங்களோட டெசிக்னேஷன், இப்போ செகண்ட் கிரேட் டீச்சர்னா செகண்டரி கிரேட் டீச்சர்னே இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரெஃபரன்ஸ் ஜிஓ நம்பர், அந்த அளவை பதிவேட்டில் என்ன ஜிஓ நம்பர் இருக்கோ அந்த ஜிஓ நம்பரை அங்கே என்டர் பண்ணிடுங்க. ஜிஓ நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் ஜிஓ டேட் இருக்கும், அதில் வந்து அந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் சாங்ஷன்டு போஸ்ட்டுங்கிற இடத்துல ஒன்று போட்டுட்டு அப்பாயின்மெண்ட் டைப்பில் வந்து பெர்மனெண்ட்டுங்க செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணிங்கன்னா டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். இதே போல் உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து போஸ்ட்டையும் வந்து நீங்கள் இங்கே வந்து என்டர் பண்ணணும். தேங்க்யூ.